கூண்டி அடுத்த வேர்காட்டில் உள்ள அரசு டாஸ்மாக் கடையில் வாங்கிய மது பாட்டிலுக்கு ரசீது கேட்ட மதுப்பிரியரை டாஸ்மாக் ஊழியர் கொச்சை வார்த்தையால் பேசும் வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரல். திருவள்ளூர் மாவட்டம் கும்முடி பூண்டி அடுத்த வேர்காட்டில் அமைந்துள்ள 8741 அரசு டாஸ்மாக் கடையில் மதுப்பிரியர் ஒருவர் மது பாட்டில் வாங்கிவிட்டு அதற்கான ரசீது வழங்குமாறு கேட்கிறார். அதற்கு மதுப்பிரியரை டாஸ்மாக் மேற்பார்வையாளர் செந்தில் மற்றும் விற்பனையாளர்கள் சேகர் ராஜேஷ் ஆகியோர் கொச்சை வார்த்தையால் பேசியுள்ளனர். வேர்காடு கடைப்பா இந்த மூணு பேர் செந்தில். அவ்வாறு பேசும் வீடியோ தற்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவி வருகிறது. மேலும் இந்த மதுபான கடையில் 10 முதல் 30 ரூபாய் வரை மது பாட்டில்களுக்கு கூடுதல் விலை நிர்ணயம் செய்யப்பட்டு டாஸ்மாக் ஊழியர்களால் விற்பனை செய்யப்படுவதாகவும், மதுபான கடையையொட்டி 2 கடைகள் அமைத்து தனிநபர் ஒருவர் சட்டவிரோதமாக தண்ணீர் பாட்டில்கள், சைடிஸ் வாட்டர் கிளாஸ் மற்றும் மது பாட்டில் உள்ளிட்டவற்றை கூடுதல் விலைக்கு விற்பனை செய்வதாகவும் புகார்கள் எழுந்த நிலையில் தற்போது வைரலாகும் இந்த வீடியோவால் கும்மிடிப்பூண்டி சுற்றுவட்டார பகுதிகளில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இது போன்ற சட்டவிரோத செயல்களை கும்மிடி பூண்டி காவல்துறையினர் கட்டுப்படுத்த துரித நடவடிக்கை எடுக்க வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்.